பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கௌதம் இர்ஃபான். இப்போ நம்ம எங்கே வந்தோம்னா எல்பி பேர்ட்ஸ் வந்திருக்கோம். நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு பேர்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக ப்ரீட் பண்ணிட்டுருக்காரு. அண்ணங்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபார்மை நாங்கள் வந்து விசிட் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து லோகேஷ். நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா எல்பி பேர்ட்ஸ் ஃபார்ம். நம்ம வந்து இங்கே வில்லி பக்கத்தில் இருக்கோம். நம்ம எத்தனை வருஷமா நான் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக பண்ணிருக்கேன் ப்ரோ. 5 இயர்ஸாக பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் வைக்கிற செட்டப்லாம்? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஆஃப் லவ் பேர்ட்ஸ்ல இருந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் சும்மா வந்து ஒரே ஒரு பேர் வந்து காக்டெயில் வாங்கலாமேனு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஃபார்ம் டெவலப் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபார்ம் செட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், அவர் ஃபார்ம் செட் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. நம்ம கிட்ட வந்து என்னென்ன பேர்ட்ஸ்லாம் நான் இருக்கு? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. அதுக்கப்புறம் காக்டெயில்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கண்ணூர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 30 மியூட்டேஷன்ஸ் கிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. காக்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்ச்லஸ் ரெண்டு வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசிக்காக இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து எல்லா விதமான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, நம்ம ஒன்றா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கலாம்? நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்க்கலாங்களா? ஆப்ரிக்கன்ல என்னென்ன மியூட்டேஷன் இருக்குதுல்ல? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாஸ்க் வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. மாஸ்க் இருக்கு, சேடில் பக் இருக்கு, ஃபிஷர் பைட் இருக்கு, யூவிங் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கிட்ட இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மியூட்டேஷன் இருக்கும் ப்ரோ இதுலயே நம்ம கிட்ட. என்னென்ன வெரைட்டி இப்ப சொல்றீங்க? இதை நான் கண்டு எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மேல பாத்தீங்கன்னா இப்போ இந்த வயலட் கலர் இருக்கு. வயலட் அது மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரா இருக்கு. அதெல்லாம் வந்து மாஸ்க் வெரைட்டி. அது மாஸ்க் வெரைட்டி. ஆமா, அந்த ஹெட் மேல பிளாக் மாதிரி வருது. அது ஆமா, அதெல்லாம் வந்து மாஸ்க் வெரைட்டி. அதெல்லாம் வந்து வயலட் மாஸ்க் அது. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேல ரெட் கலரா வருது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஷர் வெரைட்டி அது. ஓகே. சோ இது கீழ மேல பாத்தீங்கன்னா அந்த விங்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து மார்க்கிங் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பைட் வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் லோபோஸ்ட வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஈஸியா பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க சேல்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமா, இந்த இது இந்த பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸ் தான். ஓகே. எல்லாமே செமி அடல்ட்டா எப்படின்னா? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா வந்து செமியும் இருக்கு, அடல்ட்டும் இருக்கு. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட் பேர் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம், ஃப்ரீ ஃபைட் கேஜில் வச்சிருக்கோம். இவங்க எல்லாருமே சேலுக்கு தான் இருக்காங்க. என்ன தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க. இப்போ ஒரு ஆப்ரிக்கன் வந்து வளர்க்குறப்ப எத்தனை அடி கேஜ் வச்சா அவங்க கரெக்டாக இருக்கும், காம்பாக்டா? ஓகே, இப்போ ஆப்ரிக்கன் லோபோட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 1.5. அதுவே கரெக்டான சைஸாக இருக்கும் ஆப்ரிக்கன் லோபோட்ஸுக்கு. அதில் வந்து அது பேர்டு நிற்கிறதுக்கு வந்து ஒரு போச் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு போச் கொடுத்துட்டீங்கன்னா ஆப்ரிக்கன் லோபோட்ஸ்க்கு அந்த சைஸே போதும். நான் இப்போ ஆப்ரிக்கன் லோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மேல் ஃபீமேல் தெரியாமல் ஃபார்ம்லேயுமே ஏமாற்றி கொடுத்துறாங்க. ஆனால் எனக்குமே நடந்திருக்கு. நானுமே ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணி தான் வாங்கினேன். ஓகே, ரெண்டுமே மேலு. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செக் பண்ணி தான் கொடுத்தா அது பெண்டிங் போன எங்களுக்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா நம்ம கரெக்டா செக் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, இப்ப ஆக்சுவலா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவல் கொடுக்குறோம்னா இப்ப பெல்விக் போன் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண கூட சரி, நம்மளால அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட் எல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓகே. சோ என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா நம்ம டிஎன்ஏ ரிப்போர்ட் போட்டு தான் வந்து நம்ம வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து ஆப்ரிக்கன் லோபோட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, டிஎன்ஏ போட்டு தான் நீங்க கொடுப்பீங்க? ஆமா, மேல் ஃபீமேல் நம்ம டிஎன்ஏ போட்டு தான் நம்ம கொடுப்போம். அதனால வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து ஜெண்டர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சோ நம்ம எல்லா பேர்ட்ஸ்க்கும் டிஎன்ஏ இருக்கும் நம்ம கிட்ட. என்ன ப்ரைஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆப்ரிக்கன்னா? ஆப்ரிக்கன் பற்றி நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. சார், 2000? ஆமாம், 2000 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகேண்ணா. 2000 என்ன ப்ரைஸ் நான் போயிட்டு இருக்கேன்? 2000 நம்மகிட்ட வந்து 6000 ருபீஸ் வரையும் வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. 6000 ருபீஸ் வரையும் நம்ம கிட்ட வெரைட்டி இருக்கு. ஏன்னா லாக்டவுன்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆமாம், இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பேர்ட்ஸ் மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு கம்மியாக கம்மியாக இருக்கு. ஆமாம் ஆமாம். நான் இப்போ ஆப்ரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வளர்க்குறாங்க, ஆனால் கரெக்டாக ப்ரீடிங் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியலான வந்து ஒரு ப்ரீடிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9 to 12 months ப்ரோ. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 9 months ப்ரீட் பண்ணாமல் 12 monthsலேருந்து, ஸோ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட மேல் ஃபீமேல் கரெக்டாக இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அது ப்ரீட் ஆகிடும். ஸோ ஆமாம், ப்ரீட் ஆகிடும், கண்டிப்பாக உங்கள்கிட்ட சக்ஸஸ் இருக்கும்.
நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் வந்து ஒரு ஆளே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல வச்சா தான் ப்ரீட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? ஆமாம், ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ப்ரைவசி, நம்ம ப்ரைவசியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போ ஒரு பேர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு பிளேஸில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் நல்லாவே ப்ரீட் ஆவாங்க. ஓகே, இப்போ புதுசாக ஆப்பிரிக்கன் வாங்குறவங்களுக்கு என்ன டவுட்னா, ப்ரீடிங் எப்படி பண்ணலாம், அது வந்து பாட்டில் வச்சு பண்ணலாமா இல்லை ப்ரீடிங் பாக்ஸ் நல்லாயிருக்குமா, எது நான் நல்லாயிருக்கும்? ஓகே, இப்போ ஆப்பிரிக்கன் லோபர்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. இப்போ சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சிக்ஸாக எடுத்து நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யார்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் செட்டப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுட்ஸ் தான் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஆப்பிரிக்கன் லோபர்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாட்டில் ப்ரீட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க பாட்டில் தான் ப்ரீட் ஆகுவாங்க. இது பாக்ஸ் பில் பண்ணியிருந்தாங்க, வந்து பாக்ஸ் வீடு ஆவாங்க. நம்ம என்ன மெத்தட் நாங்கள் பண்ணுறோம் இப்போ, நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் செட்டப்பில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கனில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஒன்று வந்து ரிங் வெரைட்டி, ஒன்று நான் ரிங் வெரைட்டி ஒன்று. ஸோ ரிங் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அவங்க வந்து நெஸ்ட் பில் பண்ணி தான் வந்து ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெஸ்ட் பில் பண்ணி எக்ஸ் ப்ளே பண்ணி அதில் தான் வந்து அவங்க சிக்ஸ் ஹேட்ச் பண்ணி தருவாங்க. ஸோ நான் ஒரு செட்டப் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் இந்த நெஸ்ட் வந்து அவங்களே பில் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆப்பிரிக்கன் லோபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ரீட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் தான் தெரியும். ஓகே, அந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுனாவே நம்ம வந்து அதுக்கான நெஸ்டிங் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அவங்க நெஸ்ட் பில் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஆப்பிரிக்கன் லோபர்ட்ஸ் இப்போ நெஸ்ட் பில் பண்ணுவாங்க, நெஸ்ட் பில் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து அவங்க எக்ஸில் வந்து லே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 21 to 22 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு ஒரு எக்காக வந்து ஹேட்சாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து எக் லே பண்ணும். ஸோ சிக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 2 டேஸ் ஒன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹேட்சாகவே ஸ்டார்ட் பண்ணும். நான் இப்போ புதுசாக ஒருத்தவங்க பேர்டு வந்து வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேரா வேணும்னா ரெடி பண்ணி தருவீங்கன்னா? நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தருவோம். நம்ம இப்போ சிக்ஸாக கேட்டால் நம்ம ரெடி பண்ணி தரலாம், நம்ம வந்து இப்போ செமியாக கேட்டாலும் ரெடி பண்ணி தரலாம், அடல்ட்டாக கேட்டால் ரெடி பண்ணி தருவோம், அது ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நம்ம ஃபார்ம்ல ஆஃப்ரிக்கன் லோபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டிஎன்ஏ கூட தான் கொடுத்துட்டு இருக்கோம். டிஎன்ஏ போட்டே. ஆமாம் ப்ரோ, அடல்ட் பேர்ட்ஸ் செமி அடல்ட்லாம் நம்ம வந்து டிஎன்ஏ கூட தான் கொடுத்துட்டு இருக்கோம். சிக்ஸ் வந்து நம்ம டிஎன்ஏ போட முடியாது. ஸோ அதனால நம்ம சிக்ஸ் மட்டும் டிஎன்ஏ இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஹேண்ட் ஃபீடிங் ஆஃப்ரிக்கன் வந்து செல் பண்ணுறீங்கன்னா? நம்ம பண்ணிட்டு தான் ப்ரோ, ஹேண்ட் ஃபீடிங் ஆஃப்ரிக்கன் நம்ம செல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹேண்ட் ஃபீடிங்னா என்ன பிரைஸ் நான் வரும்? ஹேண்ட் ஃபீடிங் வந்து அது மியூட்டேஷன்ஸ் தகுந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நமக்கு நீங்கள் என்ன மியூட்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேண்ணா, நான் இப்போ ஆப்பிரிக்கன் லவ் பர்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்ணூரை பார்க்கலாம். நம்ம கண்ணூர் வெரைட்டி பார்க்கலாம். ஆமா, கண்ணூர் வெரைட்டி பார்க்கலாம். நம்ம கிட்ட கண்ணூர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 பேர்ஸ் கிட்ட நம்மகிட்ட கண்ணூர் இருக்கு. 20 பேர் இப்போ நம்ம ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் தான் அதிகமாக இருக்காங்க. ஆமாம், கண்ணூர் ஆப்பிரிக்கன் தான் நம்ம கிட்ட அதிகமாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இப்போ கண்ணூருக்கான ப்ரீடிங் செட்டப் நம்ம பார்க்கலாம். நான் இவங்க என்ன வெரைட்டி நான் கண்ணூரில்? ஸோ இவங்க வந்து கிரீன் சீக் கண்ணூர் ப்ரோ இவங்க. ஓகே, ஆமாம், இவனுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்டே இருக்கும். 5 இயர்ஸ் அப்போ நம்ம கிட்ட வந்து ப்ரீடிங் ஆயிருக்காங்க. ஆமாம், நம்ம கிட்ட ப்ரீடிங் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல பேரண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும் கண்ணூர்ஸை பொறுத்த வரையும். ஸோ இவங்க வந்து ஒரு 4 எக் லே பண்ணாங்க, 4 எக்ஸும் வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எப்படின்னா கண்ணூர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணியும் சீட் மிக்ஸும் எப்பவுமே வச்சிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ கண்ணூர் வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்டர்னேட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கோவா ஆப்பிள் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நான் கொடுப்பேன். ஓகே, நல்லா வந்து இப்போ வெயில் காலன்றதுனால வந்து இப்போ வாட்டர் மெலன் வந்து நல்லா கொஞ்சம் லோட் பண்ணுவேன் டயட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்பேன். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து மஸ்ட் ப்ரோ. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் டெய்லி கொடுப்பேன் போட்ஸுக்கு. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வந்து இந்த பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, கோதுமை இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரவுட்ஸும் நிறைய கொடுப்பேன். அதே மாதிரி இவங்க வந்து கிரீன்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த கீரை ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா கொடுப்பேன். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் நல்லா சாப்பிடுவாங்க கண்ணூருக்கு. ஸோ அந்த டயட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கறதுனால பேர்டு வந்து எப்படி ஹீட் தாங்குமானா? அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சம்பன்றதுனால வந்து இப்போ நம்மளாலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து நான் பேர்ட்ஸுக்கு வந்து நம்மளோட ஃபார்மில் வந்து மிஸ்ட் ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ வந்து அந்த காலேருந்து ஈவினிங் வரையும் வந்து நான் டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம் பேஸ் பண்ணி டைமர் வந்து அதை மிஸ் ஸ்ப்ரேயர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வர சுற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதுக்கு என்ன அமௌண்ட் ஆச்சு உங்களுக்கு? இல்லை அது வந்து ஒரு 4000 ஆச்சு அந்த மிஸ் ஸ்ப்ரேயர் செட் பண்ணுறதுக்கு. ஆமாம், 4000 ஆயிடுச்சு. நான் இப்போ புதுசாக வந்து இந்த ஃபீல்டில் வராங்க, ஒரு ஃபார்ம் செட் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க? எந்த பேர்ட்லேருந்து அவங்க செட் பண்ணலாம் சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ஆக்சுவலாக எந்த பேர்ட்ஸ் எடுத்து செட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து இப்போ மினிமல் பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் எடுத்து செட் பண்ணிவிட்டு அந்த 3 பேர் வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்மாக நீங்கள் போகிறது நல்லது. எடுத்த உடனே 1 லேக் அந்த மாதிரி? ஆமாம், அது கொஞ்சம் ஆமாம், அது வந்து ஆமாம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆமாம், ஸோ வந்து மினிமல் பட்ஜெட்டாக போட்டு ஒரு 2 பேர் 3 பேர் போட்டு செட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபார்மாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஜில் இருக்க பேர்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இப்போ, என்னென்ன வெரைட்டி பேர்ட்ல இருக்கு? அவர் இப்போ இந்த கேஜில் இருக்கவங்க எல்லாமே நம்மகிட்ட சேலில் தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ பைனாப்பிள் கண்ணூர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ளூ எல்லோ ஷேடட் இருக்காங்க,
அதுக்கப்புறம் ப்ளூ க்ரீன் சீக் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லோ ஷேடட் கண்ணூர் இருக்கு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லேருந்து டூ இயர்ஸ் போர்டு எல்லாமே. ஓகே, இது எல்லாமே நம்மகிட்ட டிஎன்ஏ இருக்கு. ஸோ இதெல்லாம் சேலுக்கு வச்சிருக்கேன். கேஸ் எக்கா தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க, நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் அதாவது பீட் ஆன பேரா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதை சிலது பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ் எடுத்து செட் பண்ண பேரும் இருக்கு, நம்ம ஃபார்மில் பீட் பண்ண பேரும் இருக்கு. இருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ பைனாப்பிள். அவங்க ப்ரோ கண்ணூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் பவர் வந்து மற்ற பேர்ஸ்க்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி ப்ரோ உண்மையாக ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அது உண்மைதான். இப்போ கண்ணூர் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணூர்கிட்ட நல்லா வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கும், அவங்ககிட்ட நல்ல ஒரு இம்யூன் பவர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா எந்த சீசனாலும் ப்ரீட் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ராப்ளமே இருக்காது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் இருந்தாலும் சரி, விண்டர் இருந்தாலும் சரி, ரெயின் சீனாலும் சரி, இவங்க சஸ்டைன் ஆயிடுவாங்க, பிரச்சனையே இருக்காது. ஸோ இதே இப்போ நீங்கள் காக்டைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா காக்டைல்ஸ் வந்து விண்டரும் ரெயினி சீசனும் செட் ஆகாது. ஓகே, கரெக்டாக இருக்கும். ஆமாம், சம்மரில் நல்லா இருப்பாங்க. இதே இப்போ இப்போ ஆஃப்ரிக்கன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்ணூர் சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர் விண்டர் ரெயினி சீசன் எந்த இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ எப்போ வேணால் நீங்கள் எடுத்து கண்ணூர் எடுத்து செட் பண்ணிக்கலாம். கண்ணூருக்கு வந்து எந்த கேஜ் ப்ரோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பேருக்கு? கண்ணூர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3-1.5 தான் நான் ப்ரிஃபர் பண்ண கண்ணூருக்கு. அந்த கேஜ் வச்சுட்டு நீங்கள் பாக்ஸ் வந்து நீங்கள் வெளியில் மாட்டுற மாதிரி இருந்தால் அது அந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரோ கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் பண்ண முடியுமா ப்ரோ? இல்லை ப்ரோ, கண்ணூரை பொறுத்தவரை வந்து நான் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆமாம் ப்ரோ, காலனி ப்ரீடிங் வந்து அவங்க செட் ஆகாது. செட் ஆகாது ப்ரோ. ஆமாம், ஓகே ப்ரோ. நம்ம எந்த பேர்ல ப்ரோ வந்து காலனி ப்ரீடிங் கரெக்டாக இருக்கும்? இப்போ காக்டெயில் வந்து நம்ம காலனி ப்ரீடிங் பண்ணலாம். ஓகே, ஆஃப்ரிக்கன் காலனி ப்ரீடிங் பண்ணலாம். ஆனால் கண்ணூர்ஸ் வந்து நான் காலனி ப்ரீடிங் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங் பண்ணுறப்ப அந்த வந்து குட்டி போகிற ரேஷியோ அதிகமாக இருக்குமா, இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு கேஜில் போட்டு நம்ம வந்து பீட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்குமா ப்ரோ? இல்லை ப்ரோ, இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் பண்ணால் தான் வந்து நம்மளோட சிக்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கும். இண்டிவிஜுவலாக? ஆமாம், இப்போ நீங்கள் காலனி ப்ரீடிங் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ மற்ற பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சிக்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட நிறைய சிக்ஸ் வந்து இறந்து போகிறதோட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் பெஸ்ட். இண்டிவிஜுவலாக பண்ணுறதா? ஆமாம், இப்போ நம்ம சவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் இருந்தாலும் சரி, காக்டைல் இருந்தாலும் சரி, கண்ணூர் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போட்டு தான் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம சன்கண்ணூர் பற்றி இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. அவர் இப்போ நம்மகிட்ட வந்து சன்கண்ணூர் பேர் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருக்கும். அவங்ககிட்ட நல்லா வந்து அடல்ட் ப்ரீடிங் போகிறவங்க. அவங்க டிஎன்ஏவோட இருக்குது ப்ரோ. இப்போ புதுசாக வந்து பேர்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க அடல்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா, எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ? நான் வந்து இதர் வந்து நீங்கள் வந்து சிக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் செமி அடல்ட்டாக எடுத்துக்கலாம். அடல்ட் வந்து ஆமாம், அடல்ட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து நம்மகிட்ட செட் ஆகும், அடுத்த வீட்டு போனால் செட் ஆகாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் சிக்ஸ்லேருந்து இல்லை செமிலேருந்து நீங்கள் எடுத்து டைம் பண்ணி நீங்கள் வந்து ரேஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக செட். நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, அடல்ட் தான் வேணும்னு கேட்குறாங்க, அப்புறம் ப்ரீட் ஆக மாட்டது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லை அப்படின்னு கிடையாது, ப்ரீட் ஆகாதான் கிடையாது, ப்ரீட் ஆகும். ஆனால் மேபி சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், டைம் எடுக்க கம்ப்ளைண்ட் போகலாம். அது வந்து அந்த பேர்டு கிட்ட இருக்கிறதுக்கு செட் ஆகும். ஆமாம், செட் ஆச்சுன்னா அது ஆமாம் ஈஸியாக அது ப்ரீட் ஆகிடும். அது அது அடல்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ சன்கண்ணுமே ஆன்ஃபிங் சிக்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கா? இருக்கு ப்ரோ, சன்கண்ணு ஆன்ஃபிங் சிக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே ப்ரோ, காக்டைல் நம்மகிட்ட என்னெல்லாம் ப்ரோ அவைலபிளாக இருக்குது? ஸோ காக்டைல் நம்மகிட்ட வந்து ஒயிட் ஃபேஸ் இருக்கு ப்ரோ, நம்மகிட்ட ஒயிட் ஃபேஸ் இருக்குது, அல்பினோ இருக்குது, அல்பினோ பேர்ல் இருக்குது, அல்பினோ பேர்ல் பைட் இருக்குது, அதுக்கப்புறம் லுட்டினோ இருக்குது, சேடில் பேக் இருக்குது, மிஸ் மார்க்கிங் இருக்குது. அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து 15-20 மிஸ் இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து. வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் ஒரு ஃபுட் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்னா என்ன ப்ரோ கொடுப்பீங்க சம்மருக்கு? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணூர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதே நீங்கள் காக்டெயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஆஃபிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, பெருசாக கிடையாது, அவங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கீரை ஐட்டம், ஸோ அந்த மாதிரி வீட்டில் நம்ம சாப்பிட்ற கீரை, அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நல்லா கோல்டான ஐட்டம்ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஊற வச்ச ஐட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கொண்டக்கடலையும் கோதுமையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா அதில் வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அது பதில் வந்து நீங்கள் பச்சை பயிரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து டயட்டாக வந்து பேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கா டிசீஸ்னு ஒன்று சொல்கிறாங்களா? ஆமாம் ப்ரோ, அது வராமல் எப்படி பார்த்துக்கலாம், வந்தால் எப்படி க்யூர் பண்ணலாம் ப்ரோ? இல்லை ப்ரோ, சுக்கா டிசீஸ் வந்து வந்தாலும் க்யூர் பண்ணுறது அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்காது. ஓகே, ஸோ சுக்கா வராமல் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நம்ம ஃபார்மை நல்லா நீட்டாக வச்சுக்கணும். ஓகே, ஐ இன்ஃபெக்ஷன் எதாவது வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் இல்லாத இடத்துல வந்து இங்கே போட்டு வச்சுனா பெருசாக வந்து உங்களுக்கு சுக்கான்ற ஒரு டிசீஸ் வரவே வராது. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க டேர்ம் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆன்ஃபிலிங் சிக்ஸ்லாம் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கிட்ட டேர்ம் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் ஃபேஸ் பேர்ல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து காக்டெயில் இது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டேம்டு பேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த ஸ்பைக்லாம் வந்து அவங்களுக்கு ஆமாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த ஸ்பைக்கே பார்த்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
சோ நம்ம எல்லாரையுமே டாக் கேட் வாங்க முடியாது. ஆமா ஆமா சோ வந்து ஆமா கரெக்டா இருக்கும். ஆமா பேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் பிரிஃபர் பண்ணுவாங்க. சோ இவங்க எல்லாம் சேலுக்கு தான் இருக்காங்க. இங்க சரத் தேவைப்படுச்சுனா சொல்லுங்க, நல்ல பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி தரலாம். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் பத்தி எல்லாமே ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நம்ம ஃபார்மோட லொகேஷன் வந்து எங்க ப்ரோ இருக்கு கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. சோ நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா வந்து வில்லிவாக்கத்துல இருக்கு. சோ அது நியரஸ்ட் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் சப்வே. சோ வில்லிவாக்கம் சப்வே கிட்ட வந்து நீங்க எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நானே கூட வந்து உங்களுக்கு லொகேஷன் கைட் பண்றேன் ப்ரோ. உங்களுக்கு எந்த டைம்ல எல்லாம் கான்டெக்ட் பண்ணலாம், நம்ம ஃபார்முக்கு வரணும், எந்த டைம்ல விசிட்டிங் டைம் எல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த டைம்னா கால் பண்ணிட்டு விசிட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து பேர்ட்ஸ் பார்த்து பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ, காண்டாக்ட் நம்பர் ப்ரோ. சார் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8015504984. கைஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.